ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம். அந்த ஆன்மீக பரிகாரம் எதை பற்றியது அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோ மூலிமா பார்த்துடலாம். நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்டுடைய 8ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோபக்கிரத ஆண்டு 4வது மாதமான ஆடி மாதத்துடைய 23வது நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய்க்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கிடையாது, மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம். நாளைய செவ்வாய்க்கிழமை என்ன சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய செவ்வாய்க்கிழமை ஆடி மாதத்தில் 4வதாக வரக்கூடிய செவ்வாய். பொதுவாக ஆடி மாதங்கிறது இறை வழிபாடு செய்கிறதுக்கும் உகந்த மாதம். இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திதிகளும் அதிக சக்தி இருக்கு. அதன்படி ஆடியில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே பவர்ஃபுல்லான நாள். அதில் செவ்வாய் வந்து மிக மிக பவர்ஃபுல்லாக கருதப்படும். மற்ற மாதங்களில் வரக்கூடிய செவ்வாயில் கூட நம்ம வழிபாடு செய்யாமல் இருக்கலாம், ஆனால் ஆடியில் வரக்கூடிய செவ்வாயில் வழிபாடு செய்யாமல் இருக்கக்கூடாது. ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளிலாம் கட்டாய வழிபாடு செய்யறதுக்கு ரொம்பவே உகந்த நாள். இந்த நாளில் சில சூட்சும பரிகாரங்கள் செய்து நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, எல்லா பிரச்சனையுமே வந்து தீர்த்துக்கலாம். அந்த வகையில் நாளை நாள் ஆடியுடைய 4வது செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமையில் நாளை நாள் அம்மன் வழிபாடு, அதுவும் துர்கை அம்மன் வழிபாடு செய்கிறது மிகவும் உகந்த பலனை கொடுக்கும். நாளை நாள் உங்கள் வீட்டிலையே இருந்தபடியே இந்த ஒரு தீபத்தை ஏற்றினாலே சகல தோஷங்களும் நீங்கி சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு அம்மன் மூலிமா பெற முடியும். நாளை நாள் சகல சௌபாக்கியங்களை பெறுவதற்கு வீட்டில் இருந்தபடியே என்ன தீபத்தை ஏற்றணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோ பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாளை நாள் ஏற்ற வேண்டிய தீபத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் அந்த தீபத்தை ஏற்றிருங்க. வாங்க, எப்படி ஏற்றணும், எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படிங்கிறத ஒன்று விடாமல் இந்த வீடியோவில் இப்போ நாம் பார்க்கலாம். ஆடி மாதம் என்றாலே அம்மனுடைய வழிபாட்டிற்கு அமோகமான மாதம் என்று சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. அதிலும் ஆடி செவ்வாய் என்றால் மிக மிக விசேஷமான ஒரு நாளாக கருதப்படுது. மேலும் துர்கை அம்மனுடைய விசேஷங்களை சொல்லிதான் நமக்கு தெரிய வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. துர்கை அம்மனுக்கு அவ்வளவு விசேஷமானது இந்த ஆடி செவ்வாய் என்று சொல்லலாம். துர்கை அம்மனுக்கு அவ்வளவு விசேஷமான இந்த ஆடி செவ்வாய் நாளை நாள் வருது. இது நாம் எல்லாரும் அறிந்த ஒன்று. நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலக வேண்டும் என்றால் நாளைய ஆடி செவ்வாய்க்கிழமையில் ராகு கால சமயத்தில் துர்கை அம்மன் சன்னிதானத்திற்கு சென்று அங்கு குடியிருக்கக்கூடிய துர்கை அம்மனுக்கு ஒரு தீபம் ஏற்றி வைத்தாலே போதும். அந்த ஒற்றை தீபத்தால் நம்ம வாழ்க்கையே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், முற்றிலும் வந்து மாறிடும். ஆனால் கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலை நிறைய பேருக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது. அப்படி கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்க கோவிலுக்கு போய் ஏற்ற வேண்டிய தீபத்தை வீட்டில் இருந்தே ஏற்றலாம். வீட்டில் இருந்தே நாளை நாள் என்ன செய்வது, கோவிலில் விளக்கேற்றிய அதே பலனை நாம் வீட்டிலருந்து விளக்கேற்றுறதன் மூலிமா அடையிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். நம்மளுடைய வீட்டிலையே நாளை நாள் ராகு கால நேரத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை இப்படி ஏற்றி பாருங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் விலகுவதற்கு வழி அந்த துர்கை தாயே கொடுத்துருவாங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா அதை வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நாளைய செவ்வாய்க்கிழமை ராகு காலம் எப்போ, அந்த நேரத்தில் எப்படி விளக்கேற்றணும் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதே போல் இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு உங்களுடைய வீட்டில் துர்கை அம்மன் படம் இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் வீட்டில் துர்கை அம்மன் படம் இல்லைனாலும் சரி, தாராளமாக இந்த தீபத்தை ஏற்றலாம். ஸோ தீபத்தை வந்து துர்கை அம்மன் பெயர் சொல்லி ஏற்றும்போது துர்கை அம்மனுக்கு சமர்ப்பணமாகுது. அதனால் துர்கை அம்மன் படம் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. துர்கை அம்மன் படம் இல்லைனாலும் வேறு ஏதாவது ஒரு அம்மன் படம் உங்களோட வீட்டில் இருந்ததுன்னா
அந்த அம்மன் படம் வைத்து கூட இந்த ஒரு விளக்கு பரிகாரம் நாளை நாள் நீங்கள் செய்யலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லா அம்மன்களுமே ஒரே அம்மன்கள் தான். அவங்க எடுத்திருக்கக்கூடிய அவதாரம் தான் வேறு வேறு. அதனால் துர்கை அம்மனுக்கு பதிலாக வேறு எந்த ஒரு அம்மன் படம் இருந்தாலும் சரி, அம்மன் திருவுருவ படத்திற்கு முடிந்த வர நான் சொல்கிறத நாளை நாள் செய்யுங்க. வாங்க, என்ன பண்ணுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை நாளை ஒரு நாள் காலையில் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சிருங்க. வீடு வாசல் பூஜரை எல்லாமே சுத்தமாக இல்லைனா சுத்தப்படுத்திக்குங்க. ஆல்ரெடி சுத்தமாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சுத்தமாக இல்லைனா பழைய பூக்கள்லாம் மாற்றிட்டு பூஜரையெல்லாம் சுத்தமாக ரெடி பண்ணிக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பூஜரையில் அம்மன் திருவுருவ படம் வைத்திருப்பீங்கள்ல, அந்த திருவுருவ படத்திற்கு முடிந்த வர அரளிப்பூ வந்து இருந்ததுன்னா அந்த பூவை வந்து சூட்டுங்க. அரளிப்பூ வந்து கிடைக்காத பட்சத்தில் வாசனை மிகுந்த பூக்களை வந்து தாயாருக்கு வந்து சூட்டுங்க. ஒருவேளை அரளிப்பூ கிடைச்சதுன்னா அரளிப்பூவே உங்களுடைய பூஜரையில் இருக்கக்கூடிய தெய்வ படங்கள் அம்மன் படங்களுக்கு வைங்க. அந்த பூ கிடைக்கலங்கிற பட்சத்தில் வேறு பூக்கள் வந்து வைங்க. அதே போல் இதை விட நாளை நாள் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுடைய அம்மன் படத்துக்கு வைக்கணும். இரண்டே இரண்டு இனுக்கு வேப்பில பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அம்மனுடைய படத்துக்களை வந்து வைக்கணும். அம்மனுடைய படத்துக்கு வேப்பில நாளை நாள் வைக்கிறது ரொம்பவே அவசியம். அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சை பழத்தையும் அம்மனுடைய திருவுருவ படத்திற்கு முன்பாக வைத்திருணும். ஸோ வேப்பில, எலுமிச்சை பழம், பூ இது மூணுமே அம்மன் படத்தில் வைத்தே தீரணும். அதன் பின்பு தான் இந்த ஒரு மண் அகல் விளக்க நாளை நாள் நான் சொல்லக்கூடிய அந்த ராகு கால நேரத்தில் வீட்டில் ஏற்றணும். ஸோ ராகு கால நேரத்தில் வீட்டில் என்ன மாதிரி விளக்கேற்றணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற இப்போ தெளிவாக நோட் பண்ணிக்குங்க. ஒரு சிறிய தாம்பழத்தட்டு சின்னதாக எடுத்துக்கோங்க. அந்த சிறிய தாம்பழத்தட்டு எடுத்ததுக்கு பின்னாடி அதில் கொஞ்சம் போல் அருகம்புல் இருக்குல்ல, அந்த அருகம்புல்லை பீத்து அந்த தாம்பழத்தட்டில் ஃபுல்லாக நிரப்பிக்குங்க. ஒரு சிறிய தாம்பழத்தட்டையை எடுத்துக்குங்க, அதில் கொஞ்சமாக அருகம்புல்ல நிரப்பி வைத்துக்குங்க. அருகம்புல் நிரப்பினதுக்கு பின்னாடி ஒரு மண் அகல் விளக்கை எடுத்து அந்த அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அந்த அகல் விளக்கில் விளக்குக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றி அதில் திரி போட்டு அதை வந்து அந்த தாம்பழத்தட்டு அருகம்புல் வைத்திருக்குள்ள அது மேலே வந்து வைத்திருங்க. தயாராக வைத்திருக்கக்கூடிய தாம்பழத்தட்டின் மேல் அருகம்புல் பரவலாக வைத்து அதன் நடுவே மண் அகல் விளக்கு இப்போ நாம் வச்சுருக்கோம்ல, அந்த அகல் விளக்கில் இருக்கக்கூடிய திரியை வந்து நல்லா திரித்து தீபத்தை வந்து ஏற்றிருங்க. அந்த மண் அகல் விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. ஸோ நாளைய செவ்வாய்க்கிழமை கரெக்டாக ராகு கால நேரத்தில் நான் சொன்னதை நீங்கள் செய்திருணும். ராகு காலம் நாளை நாள் 3 மணியிலிருந்து 4:30 வரைக்கும். இந்த 1.5 மணி நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அந்த நேரத்தை சூஸ் பண்ணி அந்த நேரத்தில் நான் சொன்ன இந்த மாதிரியான தீபத்தை ஒன்று ஏற்றிருங்க. இந்த ஆடி மாத செவ்வாய்க்கிழமையில் இந்த தீபத்தை உங்களோட வீட்டில் நாளை நாள் ஏற்றுவதற்கு தவற விடக்கூடாது. கண்டிப்பாக நான் சொன்ன அந்த நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றி ஏற்றிடணும். உங்கள் வீட்டு பூஜரையில் தெய்வ படங்கள் எல்லாமே அலங்காரம் செய்திருந்தாலும் ஏற்றிய இந்த விளக்கு வந்து தென்கிழக்கு மூலையில் தான் இருக்கணும். தென்கிழக்கு மூலையில் ஏற்றின இந்த தீபத்தை வைத்து விடுங்க. 1 மணி நேரம் அப்படியே இந்த தீபம் எரியட்டும். இந்த தீபம் எந்த அளவுக்கு எரியுதோ அந்த அளவுக்கு அதிகப்படியான சிறப்பை உங்களுக்கு இது இழுத்து தரும். சேர்க்கும் உங்கள் வீட்டில் தட்டுடைய மேல் அருகம்புல்லை வைத்து விட்டு அருகம்புல்லின் மேல் தீபத்தை வைத்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நாம் ஏற்றுவது நம்மளுடைய எல்லா விதமான சாபங்களும் நீங்கி நமக்கு தேவையான பலன்கள் கிடைக்கும். அகல் தீபத்திற்கு பக்கத்தில் கொஞ்சம் அருகம்புல்ல வைத்தால் கூட கண்டிப்பாக உங்களுக்கு அதிகப்படியான பலன் கிடைக்கும். ஸோ நாளை நாள் இந்த மாதிரி தீபம் ஏற்றும் போது விநாயகரை வணங்கி அதுக்கப்புறம் இந்த தீபத்தை ஏற்றி மனதார வேண்டிக் கொள்ளுங்க. ராகு பகவானிடம் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க வேணும். ராகுவின் தோஷம் நம்மளை தாக்கக்கூடாது என்று கூட நாளை நாள் வேண்டும்போது அந்த தாக்கமும் இருக்காது. மொத்தத்தில் நாளை நாள் ஏற்றக்கூடிய இந்த ஒரு தீபத்தினால நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகல தோஷங்களும் நிவர்த்தி அடைந்து சகல சௌபாக்கியங்களும் பெற்று செல்வ செழிப்போடு வாழ முடியும். குறிப்பிட்ட நாளைய இந்த 1.5 மணி நேரத்தில் அருகும்புல் ஒரு விளக்கு வைத்து நம்ம விதியை வந்து மாற்றிக்கலாம். மனதார அம்பாவை வந்து வேண்டிக் கொண்டு இந்த வழிபாட்டை உங்கள் வீட்டில் நாளை நாள் செய்து பாருங்கள்.
கோவிலுக்கு சென்று செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம், கோவிலுக்கு செல்ல முடியலனா வீட்டில் இருந்தே செய்யலாம். கண்டிப்பாக இதை செய்கிறதுனால மன அமைதி உங்களுக்கு நிச்சயமாக வந்து கிடைக்கும். ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அத்தனை பேருக்கும் இந்த வீடியோ மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நிறைவாக இருந்ததுன்னா இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் இந்த பரிகாரம் செய்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க வீடியோவை பார்க்கட்டும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் இந்த பரிகாரம் தெரிஞ்சு அவங்களும் நாளை நாள் இதை செய்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய தகவல்கள் போடப்படும், அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காம பண்ணுங்க. சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.